இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். அந்த கால்ஸ் வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்க. டெய்லி உங்களுக்காண்டி இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அதுவே கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் அந்த 1 மினிட் கேண்டில் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் பார்க்கும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணால் இமீடியட்டாக கால்ஸ் கிடைக்கும். பார்க்குறக்கு நமக்கு க்ரீன் கலர் ரெட் கலர்னு சிக்னல் மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்க்கெட் ஏறும் இல்லைனா இறங்கும், பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு மாறும்போது அந்த ட்ரெண்டு மாறுறத இந்த சார்ட் நமக்காண்டி கேப்சர் பண்ணி, அதாவது நாங்கள் ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட் படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணி அதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கான்செப்ட் படி எப்போலாம் பிரேக் அவுட் ஆகுதோ நமக்கு அப்போல்லாம் கால்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆனால் பை கால் ஆகும். நமக்கு இப்போ பாருங்கள் ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ செல் கால் வந்திருக்கு, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி கால்ஸ் கிடைச்சிரும். இந்த கால்ஸ் வச்சு நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கலாம். இது சார்ட்டுன்னு சொன்னதுனால நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம், லைக் க்ரூடாயிலோ சில்வரோ இல்லை ரிலையன்ஸ் இல்லை பேங்க் நிஃப்டி. நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் தான் அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் 17 ஒரு 137 செல் கால் வந்திருக்கு, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. செல் அட் 44,580, இதுதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்குரிய லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 100 பாயிண்ட் மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 468 இருக்குது. 580 வந்த கால் 468 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 கேண்டில் தான் 3 நிமிஷத்தில் 50% ஆஃப் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது, நல்ல டவுன். அந்த மொமெண்டம் கண்டினியூஸாக இறங்கலை, 30 மினிட்ஸ் கழித்து ஒரு பெரிய மொமெண்டம். அதில் சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைடில் இறங்குது. அதில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நம்ம கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.